ஆன்லைனில் தேர்வெழுத கல்லூரி வாடர்கள் வாட்ஸ்அப் மற்றும் இன்னஞ்சல் வாயிலாக அனுப்பும் விடைத்தாள்களும் அஞ்சல் வாயிலாக அனுப்பும் விடைத்தாள்களும் ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம் நமது செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதன், இது தொடர்பான விளக்கம் என்ன, என்ன விஷயங்களை இப்போ அவங்க முன் வச்சிருக்காங்க? தற்போது இந்த கொரோனா காலகட்டத்தின் காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரிகள் நேரடியாக தேர்வுகளை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் இதே போன்று மாணவர்களுக்கு இறுதி ஆண்டு தவிர்த்து மற்றவர்களுக்கு ஆன்லைன் வழியில் தேர்வுகள் நடத்தப்பட்டன. தற்போது மீண்டும் இந்த ஒமிக்ரான் பாதிப்பால் கொரோனா தொற்று அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயர்கல்வித்துறை இறுதி ஆண்டு தவிர்த்து மற்ற ஆண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியில் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அந்த மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வுகளை முறையாக மதிப்பீடு செய்ய வேண்டும், அதே போல அந்த விடைத்தாள்கள் முறையாக கல்லூரிகளுக்கு வர வேண்டும் என்பதற்காக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் குறிப்பாக மாணவர்கள் அதாவது வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக அந்த விடைத்தாள்களை அவர்கள் கல்லூரிகளில் சார்ந்த அந்த துறைகளுக்கு அனுப்ப வேண்டும். அதே விடைத்தாள்களை மாணவர்கள் குரியர் மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக நேரடியாக கல்லூரிகளுக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு மாணவர்கள் அந்த ஏற்கனவே வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சலில் அனுப்பிய விடைத்தாள்களும் நேரடியாக அனுப்பும் விடைத்தாள்களும் ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டுமே அந்த மாணவரின் அந்த தேர்வு விடைத்தாள் என்பது மதிப்பீடு செய்யப்படும் என்பது தற்பொழுது உயர்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்களுடைய இந்த மதிப்பீடுகள் முறையாக நடத்த வேண்டும், அதே போல முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தற்பொழுது இந்த ஆன்லைன் செமஸ்டர் தேர்வுக்காக அந்த புதிய நெறிமுறை தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி கீதன். மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் இணையலாம். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.